வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்ம சேமியா புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்களும் வச்சிருக்கேன். எப்பவுமே அரிசி மாவில் புட்டு செய்வாங்க, கேழ்வரகு மாவில் புட்டு செய்வாங்க. நம்ம ஒரு புதுசாக சேமியாவில் எப்படி புட்டு செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சேமியா எடுக்கும்போது இது மாதிரி சேமியா எடுத்துக்கோங்க. நம்ம உப்புமா செய்யறதுக்கான சேமியா எடுத்துக்கோங்க, பாயசத்துக்கான சேமியா எடுத்துக்காதீங்க. இந்தமாரி சேமியா எடுத்துக்கோங்க, பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருங்கின தேங்காய் வந்து ஒரு அரை கப் வச்சுருக்கேன். ஒரு கால் கப் சுகர் வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வந்து இதை சேர்க்கணும். எல்லாம் பலவிதமும் ஈரமாகற மாதிரி நம்ம செய்யணும். ஃபுல் தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுங்க. இப்போ சேமியில் கொஞ்சம் ஈரப்பதம் ஆக ஆரம்பிக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இப்போ நல்லா இதை உதிரி உதிரியாக கறி விடணும். பார்க்க இப்படி தான் இருக்கணும். நம்ம அடுப்பில் வைக்கும் போது நம்ம இப்படி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பஃபியாக இருந்தது, இப்போ எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதம் செஞ்சு கொஞ்சம் அடங்கியிருக்கு. பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ரொம்ப குழப்பம்னு ஆக்க வேண்டாம். இந்தமாரி ஸ்டேஜ் இருந்தால் போதும். பாருங்கள் உதிரி உதிரியாகவே இருக்குது. பாருங்கள் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் மேல் தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் சூடாகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த செஞ்ச சேமியாவை நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இதுமாரி வச்சுட்டேன். நீங்களும் இது மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, பார்க்க பொல பொலன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சர்க்கரை போடாதீங்க, ஏன்னா சூடு இருக்குதுன்னு டக்குன்னு கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை துருங்கின தேங்காவை இதில் போடலாம். சூடாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பக்கம் படுற மாதிரி கிளறி விடணும். அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருந்துன்னா லைட்டை உடச்சி உடச்சி விடுங்க. அப்போ அதில் தேங்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்.
இந்த பாருங்க இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா உடச்சி விடுங்க, அப்பதான் அதுல போய் தேங்காய் ஒட்டும். இப்ப நல்லா தேங்காய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப பொடி பண்ண ஏலக்காவை நல்லா போட்டுடுறேன். இப்போ சக்கரை உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் கால் கப் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க சுகரையும் போட்டுறேன். பாருங்க நல்லா பொலன்னு இருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பிறகு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.